நவராத்திரி விழா நாடு முழுவதும் உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளது. துர்கை அம்மனை ஒன்பது வடிவங்களில் வழிபடும் வகையில் ஒன்பது நாட்களுக்கு நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விழா இன்று தொடங்கியுள்ளது. முதல் நாளில் துர்கை அம்மனை ஷைலாபுத்திரியாக வழிபடுகின்றனர். நவராத்திரி விழாவையொட்டி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஜனனி மாதாவை வழிபடுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் வகையில் வரும் நாட்கள் திகழ உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவராத்திரி ஒவ்வொருவரின் வாழ்விலும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டுவரட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல் நாளில் அன்னை ஷைலாபுத்திரியை வணங்குவோம் என்று குறிப்பிட்டு அது தொடர்பான புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள கத்ரா பகுதியில் ஒன்பது நாட்களுக்கு கத்ரா நவராத்திரி திருவிழா தொடங்கியுள்ளது. வைஷ்ணவி தேவி மலைக்கோவிலின் அடிவாரத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் நவராத்திரி விழாவில் பொதுமக்கள் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்திலும் நவராத்திரி விழா இன்று தொடங்கியுள்ளது. முக்கிய ஆலயங்களிலும் வீடுகளிலும் பொம்மை கொலு அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒன்பது நாள் நவராத்திரி முடிவடைந்து ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது.